வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குறள். என்ன அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குறள். என்ன குறள் அப்படின்னா, கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிறது அந்த குறள். சரிங்களா, இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய படித்தவர்கள் இருக்காங்க. நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த படித்தவர்கள்லையே ரொம்ப படித்தவர் யார் அப்படின்னு கேட்டால், அதற்கு வள்ளுவர் என்ன பதில் சொல்கிறாரு, இந்த படித்தவர்களே யார் ரொம்ப படித்தவர் என்றால், யார் ஒருவருக்கு, இந்த படித்தவர்களில் யார் ஒருவருக்கு தான் படித்ததை மற்றவர்கள், அந்த அவையில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் புரிந்து கொள்ளும்படி விளக்கி எடுத்து சொல்ல தெரிகிறதோ, அவர்தான் அந்த படித்தவர்களிலேயே ரொம்ப படித்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் உண்மையிலேயே நன்றாக உணர்றேன். என்னன்னு கேட்டால், இப்போ எனக்கு தெரிந்த ஒரு, நான் எனக்கு தெரிந்த ஒன்றை, எனக்கு புரிந்து கொண்டு, நான் புரிந்து கொண்ட ஒன்றை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்ல தெரியலை அப்படின்னா, உலகத்தினுடைய பார்வையில் உண்மையிலேயே எனக்கும் அந்த விஷயம் தெரியலை அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது, எனக்கு அது தெரிஞ்சிருந்தாலுமே எனக்கு சொல்ல தெரியலை, நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு என்னால் சொல்ல தெரியலை அப்படின்னா, இந்த உலகம் என்ன நினைக்கும், எனக்கும் அது புரியலை எனக்கும் அது தெரியலைன்னு தான் இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை எடுத்து சொல்ல தெரியலைன்னா, அந்த விஷயமே உங்களுக்கு தெரியாததற்கு இணையாக அது கருதப்படும். இல்லைங்களா, அப்போ யார் ஒருவருக்கு தனக்கு புரிந்ததை, தான் தெரிந்ததை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்ல தெரிகிறதோ, அவர் தான் படித்தவர்களிலேயே ரொம்பவும் படித்தவர் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றார். இதை எங்களுக்கு சரியா இது பொருந்தி போகுதா அப்படின்னு பார்ப்போம். வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கற்றாருள் கற்றார் அப்படின்னார், படித்தவர்களிலேயே படித்தவர் அப்படின்னா, இந்த சொல்லுல பார்த்தீங்கன்னா வள்ளுவரினுடைய சிக்னேச்சர் இருக்கும். திருவள்ளுவருடைய சிக்னேச்சரை இந்த இடத்துல போட்டிருப்பாரு. அது என்ன திருவள்ளுவருடைய சிக்னேச்சர்னா, சில சொற்களை அவர் தான் பிரத்யேகமாக கையாள்வார். இப்ப ஒன்னு இல்லைங்க, ரொம்ப துன்பம் அப்படிங்கறத வள்ளுவர் எப்படி தெரியுமா சொல்லுவாரு, துன்பத்துள் துன்பம் அப்படிம்பாரு. துன்பத்துள் துன்பம், துன்பத்திலேயே ரொம்ப துன்பம் அப்படிம்பாரு. ரொம்ப இன்பம், இதை எப்படி சொல்லுவாரு, இன்பத்துள் இன்பம் அப்படிம்பாரு. இன்பத்துள் இன்பம், இன்பம் இருக்கு, அந்த இன்பங்கள்லேயே பெரிய இன்பம் எது அப்படின்னு அடுத்தவர் ஒரு பதில் சொல்லுவார். அதே போல ரொம்ப வறுமை, இதை எப்படி சொல்லுவாரு, இன்மையுள் இன்மை அப்படிம்பாரு. இன்மையுள் இன்மை, ரொம்ப ஒருத்தர் பொறுமையா இருக்காரு, அதை எப்படி சொல்லுவார் வள்ளுவர், வன்மையுள் வன்மை அப்படிம்பாரு. இன்னும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் இருக்கு, இருக்கிற செல்வத்திலேயே ரொம்பவும் சிறந்த செல்வம் செவி செல்வம் தான், கேள்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இருக்கிற செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவர் என்ன சொல்ல பயன்படுத்துறார் பாருங்க, செல்வத்துள் செல்வம், செல்வங்களிலேயே பெரிய செல்வம் எதுன்னா செவி செல்வம் அப்படின்பார். அப்ப இந்த இந்த சொல் கையாடல், இந்த வார்த்தை கையாடல் திறன் இருக்குல்ல, முறை இருக்குல்ல, இது வள்ளுவருடைய சிக்னேச்சர் இல்லைங்களா. அதுதான் அவர் சொல்றாரு, கற்றாருள் கற்றார், படித்தவர்களிலேயே ரொம்ப படித்தவர் யாரு எனப்படுவர், கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் யார் அப்படிங்கிறதுக்கான பதிலை இங்க இருந்து சொல்ற. சரிங்களா, நிறைய குறளை இந்த நான்காவது சீர்ல இருந்து வாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு நான்காவது சீர்ல இருந்து வாசிச்சு முடிச்சுட்டு மீண்டும் இங்கிருந்து தொடங்கிடணும். அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய குறள்ல பொருள் வரும். எல்லா குறள்லையும் கிடையாது, பல குறள்கள்ல ஆரம்பத்துல இருந்து படிச்சாலே பொருள் வந்துடும். சரிங்களா, பொருள் கோல், பொருளை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இங்கிருந்து வாசிச்சோம்னா சில குறள்கள்ல நமக்கு பொருள் ரொம்ப தெளிவா புரியும். இது அந்த மாதிரி குறள் தான். கற்றார் முன் படித்தவர்கள் முன் கற்ற, கற்றனா கற்றதை, செல அப்படிங்கிறாரு. செலனா என்ன, செல்லும்படி, செல்லும்படினா என்ன, கற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி. சரிங்களா, கற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி செல சொல்லுவார். கற்றார் முன் படித்தவர்கள் முன் படித்ததை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுபவர் யாருனா, கற்றாருள் கற்றார் எனப்படுவாராம், படித்தவர்களிலேயே ரொம்ப படித்தவர் என கருதப்படுவார் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை வள்ளுவர் இதுல சொல்லி முடிச்சிருக்கார். இதே மாதிரியான இன்னும் ஒரு அருமையான திருக்குறளோட வந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.